ஹாய் வீவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இல்லை என்று அரசியல்வாதிகள் தம்பட்டம் அடித்துக்கொண்டு மக்களை ஏமாற்றி வந்தாலும் ஆங்காங்கே வேலையில்லா திண்டாட்டம் நடந்த வண்ணம்தான் உள்ளது. அந்த வகையில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய கடன் மற்றும் அதன் ஊழியர்களின் நிலை ஆகியவற்றை பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஜெட் ஏர்வேஸ். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு விமான சேவைகளை அளித்து வரும் இந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் 1993 மே மாதம் 17 துவங்கப்பட்டது. இதன் நிறுவனர் நரேஷ் கோயல் ஆவார். இந்த நிறுவனத்தில் சுமார் 20,000 அதிகமான ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள். இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய விமான நிறுவனம் இந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனமாகும். சமீபத்தில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் அதன் ஊழியர்களுக்கும் விமானிகளுக்கும் 2 சம்பளம் கொடுக்காமல் பாக்கி வைத்திருப்பதாகவும், ஊழியர்கள் சம்பளமே வாங்காமல் பல மாதங்கள் வேலை செய்து வருவதாகவும் மீடியாக்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. ஆனால் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் அதனை மறுத்து வந்தது. இருந்தாலும் ஊழியர்களின் சம்பள பிரச்சனை மற்றும் அரசல் புரசலான பேச்சுக்கள் ஆகியவற்றால் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் ஏதோ ஒன்று பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிந்தது. இதனால் இதை முழுவதுமாக அலச ஆரம்பித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தது. அதாவது, ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் பல ஆண்டுகளாக நிதி நெருக்கடியால் கஷ்டப்பட்டு வருகிறது என்ற மிகப்பெரிய உண்மை வெளிவந்தது. அது எந்த அளவுக்கு பெரியது என்பதை நீங்களே பாருங்கள். சுமார் 2010 லாபம் இல்லாமல் தொடர்ந்து நஷ்டத்தில் தான் இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது. ஏதோ கடவுள் புண்ணியத்தால் 2016 மற்றும் 2017 மட்டும்தான் குறைந்த அளவிலான வருவாயை ஈட்டியுள்ளது இந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம். அப்படியென்றால் 20,000 அதிகமான ஊழியர்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக எப்படி சம்பளம் கொடுத்தார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறது அல்லவா? அப்படி வந்தால் இப்பொழுதுதான் நீங்கள் சரியான பாயிண்டிற்கு வந்துள்ளீர்கள் என்ற அர்த்தம். அதாவது, ஊழியர்களின் சம்பளத்திற்காக இந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் ஸ்டேட் பேங்கில் தொடர்ந்து கடன் வாங்கி வந்துள்ளது. கிட்டத்தட்ட 1,500 அதிகமான கடன் வாங்கியுள்ளது. இது மட்டுமல்லாது, மற்ற நிதி நிறுவனங்களிடமிருந்தும் கடன்களை மானாவாரியாக வாங்கியுள்ளது இந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம். ஒரு கட்டத்தில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு தொடர்ந்து கடன்களை வழங்கி வந்த நிறுவனங்களும் ஸ்டேட் பேங்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் நஷ்டமடைந்த தொழிலால் கடன் கொடுப்பதை நிறுத்திவிட்டன. இதனால் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள பணம் நிறுத்தப்பட்டது. இதனை எப்படியோ தெரிந்து கொண்ட அதன் ஊழியர்கள் கடைசியில் போராட்டத்தில் குதித்தனர். இதில் ஒரு துயரமான சம்பவம் என்னவென்றால், ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் அதன் ஊழியர்களுக்கு மாத சம்பளத்தை தொடர்ந்து 3 நிறுத்தியதால் அதன் ஊழியர்கள் அவர்களுடைய வீட்டு வாடகை, வங்கி கடன்கள், குழந்தைகளின் படிப்பிற்கான செலவுகள் ஆகியவற்றை செலுத்த முடியாமல் அவர்களுடைய மனைவிமார்களின் நகைகளை அடகு வைத்து அதனை கட்டி வருகின்றனர். சிலர் மாத தவணையை செலுத்தாமல் தங்களுடைய வாகனங்களை விற்று கடன்களை அடைத்து வருகின்றனர். ஒரு பக்கம் சம்பளம் கிடையாது, இன்னொரு பக்கம் தாங்கள் வாங்கிய கடன்களை அடைக்க நகைகளை வாகனங்களை விற்பது, இன்னொரு பக்கம் வருமானத்திற்கு இனி வேலை இல்லை, அடுத்ததாக குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கவலை. இப்படி பல பிரச்சனைகளால் நொந்து போன ஜெட் ஏர்வேஸ் ஊழியர்கள் கடைசியில் கண்ணீர் சிந்தி அழத் தொடங்கினார்கள். இதனால் நன்றாக படித்தவர்கள், கை நிறைய சம்பாதித்தவர்கள் தெருவில் நின்று கொண்டு அழுவதை பார்க்கும்போது நமது கண்களிலும் கண்ணீர் வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களில் ஒருவர் கூறும்போது, நிறைய ஊழியர்கள் தாங்கள் தங்கியிருந்த வாடகை வீடுகளில் வாடகை கொடுக்க முடியாததால் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு தங்களது குடும்பத்துடன் சென்று விட்டனர். தற்போது 1,000 வேலை இழந்தாலும் மறுபடியும் எங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கப் போவதில்லை. இதனால் இனிவரும் மாதங்களில் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எப்படி கொண்டு செல்லப் போகிறோம் என்றே தெரியவில்லை. எல்லாம் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் என்று பேசிக்கொண்டே கண்ணீர் சிந்தினார் அந்த ஊழியர். இதனால் இதை பார்த்த நமக்கும் கஷ்டமாக போய்விட்டது. இது குறித்து ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் சங்க தலைவர் ஆஷிஷ் குமார் கூறும்போது, தற்போதுள்ள வேலைகளை முதலில் காப்பாற்ற கடுமையாக போராட வேண்டும், மேலும் புதிய வேலைகளை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக ஊழியர்கள் தெருவுக்கு வருவதற்கு முன்பாக விமானங்களை பறக்கவிட தேவையான முயற்சிகளை நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும் என்றார்.
இதுகுறித்து ஜெட் ஏர்வேஸின் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிதி பிரச்சனைகளால் நாங்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமலும் நிர்வாக செலவுகளுக்கும் பணம் இல்லாததாலும் தற்காலிகமாக எங்களுடைய விமான சேவைகளை நிறுத்திக் கொள்கிறோம். மேலும் மறுபடியும் எங்களுடைய விமான சேவையை எப்போது தொடங்குவோம் என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது என்று கைவிரித்துவிட்டனர் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தினர். இந்நிலையில் ஸ்டேட் பேங்க் இந்த ஜெட் ஏர்வேஸின் பங்குகளை விற்று தாங்கள் கொடுத்த கடனை மீட்டுவிடலாம் என்று எண்ணி பங்குகளை விற்க முற்படும் போது, பங்குகளுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்க யாரும் முன் வராததால் பங்குகளை விற்கும் முயற்சி தற்போது தோல்வியில் முடிந்துள்ளது. ஒரு பக்கம் கோடிக்கணக்கில் கடன்களை வாங்கிவிட்டு அதை கட்டாமல் வெளிநாடுகளுக்கு அரசின் உதவியோடு தப்பியோடும் கூட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இப்படிப்பட்டவர்களால் நடுத்தருவுக்கு வரும் ஊழியர்கள். இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் இந்தியா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இந்திய மக்கள் அனைவரும் வேலை இல்லாமல் நடுத்தருவில் பிச்சை எடுக்கும் நிலை வந்துவிடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. எனவே மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்.